இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவை ஆராதிப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை ஆராதிப்போம் இந்த நிகழ்ச்சி சிறுவர்களுக்காக விசேஷமாக இது ஒளிபரப்பப்படுகிறது. சிறு பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற செய்யுங்கள். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகிறது. கிஃப்ட் ஃபார் கிட்ஸ் மிஷன் யூடியூப் சேனல்லையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை குறித்து நீங்கள் தெரியப்படுத்தும்படி தயவாய் கேட்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை, இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவர்களோடு பேசினால் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிரயோஜனமாக இருந்தால் எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணிற்கு உங்களுடைய சாட்சிகளை, உங்களுடைய இதற்குரிய காரியங்களை நீங்கள் தெரியப்படுத்தும்படி அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் ஆண்டு வார்த்தைகளை கேட்கப் போகிறோம். அதைத் தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க பிள்ளைகளே? எல்லாம் ஹாப்பியாக இருக்கிறீங்களா? சரி, வேதத்திலேருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதை தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருக்கு எழுதின நிருபம் 1 பேதுரு 2:9 வாசிக்கும் போது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாருங்கள், இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக நாம் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படியாக, தேவனை துதிக்கும்படியாக, அவருடைய புண்ணியங்களை, அவர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி நம் கர்த்தரை துதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகளை வாசிக்கும் போது 2:47 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலையும் தயவு பெற்றிருந்தார்கள் சொல்லி பாருங்கள். அப்போஸ்தல நாட்களில் கூடி ஒருமித்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தினதை அப்போஸ்தல 2:47 பார்க்குறோம். இப்போ தேவ தயவு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை துதிக்கும்போது அவருடைய தயவு நமக்கு கிடைக்கிறது. கர்த்தரை துதிக்கும்போது தேவ வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். தேவ வல்லமையினால் நாம் நிரப்பப்பட முடியும். அந்த அப்போஸ்தல நாட்களில் கூட அவர் ஒருமித்து கர்த்தரை துதிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அங்கே கடந்து வந்தார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பினார். ஒவ்வொருவரும் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டதை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தம்பி தங்கச்சி, நீங்கள்லாம் அந்த வசனத்தை கவனிச்சிட்ருக்கீங்க. அப்போ துதிக்கிறதுனால தேவன் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தரை துதிக்கும்போது தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மறந்துடாதங்க, தேவனை துதிக்கிறதுனால தேவ பிரசன்னத்தை நம்மளால் உணர முடிகிறது. தேவ வல்லமையினால் நாம் நிரப்பப்பட முடிகிறது. தேவனுக்கென்று நாம் பரிசுத்தமாய் வாழ முடிகிறது. பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படுகிறதுனால பரிசுத்த ஆவியான நம்மோடு கூட இருந்து சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். சகல பாதைகளிலே நம்ம நடத்துவார். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தம்பி தங்கைகளே, நாம் தேவனால் நாம் வழிநடத்தப்பட வேண்டும். இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணிக்க போகிறீங்க. ஆண்டவரே, நீங்கள் என்னை வழிநடத்துங்க ஏசப்பா, நீங்கள் என்னை ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். இன்னொரு சில வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 35 28 வசனத்தில் நீ வாசித்து பார்க்கும்போது, என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியை சொல்லி கொண்டிருக்கும் என்று சொல்லி. நாவு எதை சொல்லி கொண்டிருக்கிறது? தேவனை குறித்து, அவரை புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்தி இந்த நாவு கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். நம்முடைய நாவும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சங்கீதம் 71 நீ வாசித்து பார்க்கும்போது 6 சொல்கிறது, என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் துதிப்பேன். தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் உண்டு. நம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை அழைத்தவர், நம்மை முன்குறித்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர். அவரை துதிக்கும்படியாக தான் கர்த்தரம் ஏற்படுத்தியிருக்கிறார். மறந்து விடாதுங்க. சங்கீதம் 148:7 நீ வாசித்து பார்க்கும்போது, அவருடைய நாமம் மாத்திரமே உயர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அந்த இயேசுவின் நாமம். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். அவர் ஒருவரே
துதிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார். அவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்ய வேண்டும், அவர் ஒருவருக்கே நாம் மகிமை செலுத்த வேண்டும், அவர் ஒருவரே நாம் பணிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் செய்த நன்மைகள் நினைத்து நாம் துதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை சுகமாய் தங்கியிருக்க செய்திருக்கிறார், நமக்கு நல்ல சுகம் தந்திருக்கிறார், நல்ல பலம் தந்திருக்கிறார். கர்த்தரை நாம் துதிக்கப் போகிறோம், கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். சிறு பிள்ளைகளே, என்னோடு இணைந்து நீங்கள் கர்த்தரை துதிப்பீங்களா? கர்த்தரை நீங்கள் துதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரும் பயபக்தியோடு நீங்கள் இப்போ அண்ணனோடு இணைந்து நீங்கள் ஆண்டவரை துதிக்க போகிறீங்க. நீங்கள் டிவி நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, தொலைக்காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் எந்தெந்த இடத்துலேருந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஏசப்பா உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அண்ணனோடு இணைந்து நீங்கள் இந்த ஆராதனை வேளையில் நீங்கள் கலந்து கொண்டு பயபக்தியோடு நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாம் அண்ணனோடு இணைந்து நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண போகிறீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நான் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் அண்ணனோடு இணைந்து நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம், இது கர்த்தரை துதிக்கும்படியான ஒரு நேரம். ஏசப்பாவை நான் மகிமைப்படுத்தும்படியான ஒரு நேரம். எல்லாம் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி, ஏசுவே உமக்கு நன்றி. ஏசப்பா நீங்கள் தான் எங்களை தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. அப்பா உமை ஆண்டவரே துதிக்கும்படியாக எங்களை உருவாக்கியிருக்கிறீங்க ஆண்டவரே. தாயின் கருவில் உருவாகும் போதே எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. எங்களை முன்குறித்தவர், எங்களை அழைத்தவர், தகப்பன எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். இயேசுவே எங்களை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் வழிகளெல்லாம் நீர் ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். நினைவுகள் எல்லாம் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் வல்லமை உள்ள தேவன், நீரே எங்களை சிருஷ்டித்தவர். அப்பா உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் அண்ணனோடு இணைந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிக்க போறாங்க. நீங்க உண்மையா இந்த ஜப நேரத்துல இந்த ஆராதனை வேலையில என்னோடு இணைந்து நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். தேவ மகிமின் பிரசன்னத்தை உங்களால் உணர முடியும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் துதிங்க பார்க்கலாம். இயேசுவே நீ நல்லவர், 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 நல்லவர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீரே நல்லவர் இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கல. எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர், 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 நல்லவர். உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர் இயேசுவே, உம்மை போல நல்ல தேவன் இல்லாண்டவரே. இந்த பூமியில யாருமே இல்லப்பா, உம்மை போல நல்ல தேவன் இல்லை. நீர் ஒருவர் தான் நல்லவர் ஆண்டவரே. உம்மைதான் நாங்கள் நேசிக்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு இருமாண்டவரே, எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துங்க ஏசப்பா. எல்லாம் சொல்லுங்க, தம்பி தங்கச்சி எல்லாம் அண்ணனோடு சேர்ந்து சொல்லுங்க. ஏசப்பா நீங்களை நடத்துங்கன்னு சொல்லுங்க. ஏசப்பா நீர் எங்களை நடத்துங்க, எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா, 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 நாங்கள் உண்மை துதிக்கணும், உண்மை நாங்கள் மகிமைப்படுத்தணும். உங்க பிரசன்னத்தை தாங்க ஏசப்பா, உங்க வல்லமையை தாங்க ஏசப்பா, உங்க அபிஷேகத்தை தாங்க. அப்போ சில நாட்கள்ல ஒருமித்து கூடிமை துதித்தார்கள், தேவ தயவை பெற்றார்கள். ஹல்லேலூயா, அங்கே தேவ பிரசன்னம் கடந்து வந்தது. தேவ மகிமையினால் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டார்களே ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் ஒருமித்து உண்மை துதிக்கிறோம். உங்க பிரசன்னம் ஆண்டவரே எங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஆராதிப்பே, கரங்களை அசைத்து ஆராதிப்பே, கரங்களை உயர்த்தி ஆராதிப்பே, கரங்களை அசைத்து ஆராதிப்பே, கரங்களை உயர்த்தி ஆராதிப்பே, கரங்களை அசைத்து ஆராதிப்பே, 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 இயேசுவையே ஆராதிப்பே, 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 இயேசுவையே ஆராதிப்பே, கரங்களை கூப்பி ஆராதிப்பே, முழங்கால்
கண்களில் நின்று ஆராதிப்பே, கரங்களை கூப்பி ஆராதிப்பே, முழங்காலில் நின்று ஆராதிப்பே, 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 இயேசுவையே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, ஆராதிப்பே, ஆராதிப்பே, இயேசுவையே உம்மை ஆராதிப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்து ஆராதிப்பேன், இயேசுவை புகழ்ந்து ஆராதிப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்து ஆராதிப்பேன், இயேசுவை புகழ்ந்து ஆராதிப்பேன், 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 இயேசுவையே உம்மை ஆராதிப்பேன், 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 இயேசுவையே உம்மை ஆராதிப்பேன், கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன், கரங்களை அசைத்து ஆராதிப்பேன், கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன், கரங்களை அசைத்து ஆராதிப்பேன், 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 இயேசுவையே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், இயேசுவையே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் பணிந்து குனிந்து அப்பா முழங்கால் படியிட்டு ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்துமே நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பாவுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஏசப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அண்ணனோடு எழுந்து சொல்லுங்க, ஏசப்பாவுமே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, இப்படி சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், இப்படி கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இயேசுவே உங்கள் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி, தகப்பனே உங்கள் ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அப்படியே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாம் ஒருமித்த நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறவர். அவர் ஒருவரை பரிசுத்தமுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே அற்புதமானவர், அதிசயமானவர். அவரே உங்களோடு இருந்து உங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. எல்லா தீமைக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாக்க போகிறார். எல்லா ஆபத்துகளுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாக்க போகிறார். எல்லா கொள்ளை நோய்களுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாக்க போகிறார். அவரே இரட்சகராய் இருக்கிறார், அவரே அற்புதமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவரை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவே நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுங்க. ஏசப்பா நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசப்பா உங்க கரம் என்னோடு இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா உங்க பிரசன்னம் என்னோடு இருக்கிறது ஆண்டவரே. உங்க வல்லமை என்னோடு இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா நான் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. இயேசுவே நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மையே நான் ஆராதிப்பேன். உயிரோடு இருக்கு மட்டும் உண்மையே துதிப்பேன் ஆண்டவரே. அப்பா ஜீவனோடு மட்டும் உண்மையே துதிப்பேன் என்று சொல்லி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசன்னம், உங்க பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை வேளையில அப்பா உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு சிறுவர்கள் மேலே உங்களுடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு தம்பி தங்கச்சி மேலையும் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில ஆண்டவரே பார்க்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் மேலும் உங்களுடைய வல்லமை கடந்து வருவதாக ஆண்டவரே. தெய்வ பிரசன்னம் கடந்து வருவதாக. ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அடியோடு இணைந்து ஆண்டவரையுமே ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையின் ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எல்லாரும் இணைந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும்
உந்த நினைவாள் நிரம்ப வேண்டும் என் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும் என் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும் ஆராதனை சேர்ந்து சொல்லுங்க ஆவியான தேவனுக்கே துய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் நல்லவரே சேர்ந்து சொல்லுங்க வர வேண்டும் ஏசப்பா வர வேண்டும் நல்லவரே வர வேண்டும் சொல்லுங்க நீர் வர வேண்டும் நல்லவரே நல்லவரே ஏசப்பா நீ என் உள்ளத்துல வரணாண்டவரே ஏசப்பா நீ எங்க வீட்டுக்கு வரணாண்டவரே ஏசப்பா நீ என் வாழ்க்கையில வரணும் ஏசப்பா ஆண்டவரே நான் எங்கெல்லாம் போகிறேனோ என் கூடவே நீங்க வரணும் ஏசப்பா எல்லாம் கேளுங்க ஏசப்பா உங்க கூட ஆண்டவரே நான் இருக்கணும் ஆண்டவரே ஏசப்பா என் வாழ்க்கையில என் வாழ்க்கை பயணத்துல நீங்க எப்போ என் கூடவே வரணும் ஆண்டவரே எல்லாம் கேட்பீங்களா ஹல்லேலூயா ஏசப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் நீர் வர வேண்டும் நல்லவரே நல்லவரே நீர் வர வேண்டும் நல்லவரே வல்லவரே அல்லேலூயா 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 எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் உங்க பிரசன்னம் எனக்கு போதாண்டவரே ஏசப்பா உங்க கிருபை எனக்கு போதாண்டவரே உங்க இரக்கம் எனக்கு போதாண்டவரே உங்க தயவு எனக்கு போதும் எல்லாம் கேளுங்க பார்க்கலாம் அல்லேலூயா 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 இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அல்லேலூயா 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 ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா எல்லாம் சொல்லுங்க தம்பி தங்கச்சி அண்ணனோடு இணைந்து சொல்லுவீங்களா உங்கள் பிரசன்னம் மட்டும் எனக்கு போதும் ஏசப்பா நீங்கள் இல்லைனா என் வாழ்க்கையில் நான் எதையும் சாதிக்க முடியாது ஏசப்பா நீங்கள் இல்லைனா என்னால் எதையும் நான் செய்ய முடியாது ஆண்டவரே அப்பா எனக்கு ஆண்டவரே நான் எதை செய்ய வேண்டுமானாலும் உங்கள் ஞானம் வேணும் ஏசப்பா உங்கள் உதவி வேணும் ஏசப்பா ஏசப்பா உங்கள் பலன் எனக்கு வேணும் ஏசப்பா உங்கள் தயவு எனக்கு வேணும் ஏசப்பா நீங்கள் இல்லாத ஆண்டவரே அப்பா என்னால் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் இல்லாமல் என்னால் எதையுமே சாதிக்க முடியாது ஆண்டவரே அல்லேலூயா எல்லாரும் சொல்லுங்க உங்கள் பிரசன்னம் எனக்கு வேணும் ஏசப்பா உங்கள் தயவு எனக்கு வேணும் ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்கு வேணும் ஏசப்பா ஒரு விஷயம் மேல் ஆண்டவரே அப்பா தயவு செய்யுங்க ஆண்டவரே உங்களுடைய இரக்கம் உண்டாகட்டும் என்று சொல்லி கேளுங்க ஏசப்பா உங்கள் தயவு உண்டாகட்டும் ஆண்டவரே உங்கள் இரக்கம் உண்டாகட்டும் அப்பா உங்கள் கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே உங்கள் வல்லமை மேலே இறங்கட்டும் ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் நிரப்புவதாக என்னை பலப்படுத்துவதாக என் வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள்லாம் மாறட்டும் தோல்விகள் மாறட்டும் ஆண்டவரே எல்லா இக்கட்டுகள் விலகட்டும் ஆண்டவரே ஏசப்பா எல்லா சாபங்களும் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆண்டவரே துணையாளராகவே இருந்து என்னை நடத்துங்க ஏசப்பான்னு சொல்லிலாம் கேளுங்க ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்
சொல்லுங்க பார்க்கலாம். ஆஹாஹா பிரசன்னம் உங்க பிரசன்னம் இயேசப்பா தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்னம் உங்க பிரசன்னம் தேவ பிரசன்னம் என்னை நிரப்பட்டும் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போது எனக்கு போதுமையா சொல்லுங்க ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போது எனக்கு போதுமையா உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகந்து மகிழுமையா உகந்த காணிக்கையா எல்லாரும் சொல்லுங்க தம்பி தங்கச்சி எல்லாம் சொல்லுங்க ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகந்து மகிழுமையா அல்லேலூயா இயேசப்பா உங்க பிரசன்னம் மட்டும் எனக்கு போதாண்டவரே இயேசப்பா உம்முடைய சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் நீரே எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவர் என்னை ஆளுகை செய்யுங்க அப்பா ஆண்டவரே அப்பா எந்த ஒரு மரண பயம் எங்களை பிடிக்கக்கூடாது ஆண்டவரே எந்த ஒரு பொல்லாத பிசாசு எங்களை நெருங்கக்கூடாது ஆண்டவரே அப்பா உங்கள் பிரசன்னத்தினால் ஒவ்வொன்றையும் நாங்கள் மேற்கொண்டு இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே எங்களை விரோதமாக எழுப்புற எல்லா கிரிகளையும் நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே துதிக்க துதிக்க தேவ பிரசன்னத்தினால் நீங்கள் நிரப்பப்படுவீங்க தேவனை துதிக்க துதிக்க கர்த்தரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டு கொண்டே இருப்பீங்க கர்த்தரே உங்களோடு இருந்து உங்களை நடத்தப் போகிறார் அவரே உங்களை பலவானாய் மாற்றப் போகிறார் அல்லேலூயா சகல சத்தியத்திற்குள்ளும் கர்த்தர் உங்களை நடத்தப் போகிறார் சகல நல்ல வழிகளிலும் கர்த்தர் உங்களை நடத்தப் போகிறார் எல்லா பொல்லாப்புக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி கர்த்தர் நீரின் பாதைகளில் நடத்தப் போகிறார் அல்லேலூயா எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க ஹாலேலூயா எல்லாம் நன்றி சொல்லுங்க இயேசுவே நன்றி நன்றி ராஜா ஹாலேலூயா 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 உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தொடர்ந்து எங்களை வழிநடத்த போறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் ஆண்டவரே கலந்து கொண்டாங்களோ இயேசுவை ஆராதிப்போம் இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா அந்த தொலைக்காட்சி மூலமாக ஆண்டவரே யூடியூப் மூலமாக யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவர் அவர்கள் மேலே தெய்வ வல்லமை கடந்து வருவதாக ஆண்டவர் தெய்வ பிரசன்னம் அவர்களின் அளவில்லாமல் நிரப்பட்டும் என்று சொல்லிக்கிறேன் இந்த வாழ்க்கையில் இருக்க எல்லா தோல்விகள் மாறட்டும் ஆண்டவரே இந்த தேவன் ஜெயத்தை கொடுப்பீரா ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலும் தெய்வ அபிஷேகம் ஊற்றப்படுவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வீராக எல்லா சத்துடைய கிரிகளுக்கும் பொல்லாப்புக்கும் கத்திர விலைக்கு பாதுகாப்பீராக உடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே உடைய ஆராதனையின் பிரசன்னத்தினால் நிரப்புங்கப்பா தொடர்ந்து நாங்கள் இன்னும் இணைந்து உண்மை துதிக்க மகிமைப்படுத்த கத்தர் கிருபை தாங்க எங்களை வழி நடத்துங்க எல்லா மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நாள் கத்தர் உங்களை ஆராதனை மூலமாக கத்தர் உங்களோட பேசியிருப்பாங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் உடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு என் தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தும்படி தயவாக உங்களுக்கு கேட்கிறேன் தொடர்ந்து நான் உங்களை அடுத்த வாரத்தில் இதை ஆராதனை வேலையில நான் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ மேலும் தொடர்புக்கு பிரதர் ஏ பெனியேல் கிஃப்ட் ஃபார் கிட்ஸ் மிஷன் சத்யநகர் விஞ்ஞானபுரம் தூத்துக்குடி மாவட்டம் செல் நம்பர் 9843 4777876